ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம் ஸ்ரீவம் எக்ஸாம் சொல்லி சார். ஸோ நண்பர்களே, ஒரு பக்கம் டெட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க, ஓகேங்களா? ஸோ அந்த டெட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து சில பேர் அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க, சில பேர் அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ எப்படி படிக்கலாம், என்ன படிக்கலாம், எப்படிலாம் முதல்ல எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் என்னோடய அனுபவத்தில் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நானும் டெட் எக்ஸாம், எல்லா டெட் எக்ஸாம் நானும் எழுதியிருக்கேன். ஸோ என்னோடய அனுபவத்தில் தான் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அதை ஷேர் பண்ண போகிறேன், ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் என்ன பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, பார்க்கலாம் பாருங்கள். முதல்ல எந்தெந்த பாடங்களை படிக்கணும் அப்படின்றதாங்க. சார், நான் என்ன கேட்டீங்கன்னா என்ன சொல்லினா, முதல்ல நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழுங்க, ஓகேங்களா? ஸோ தமிழுக்கு தான் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா 30 questions, ஓகேங்களா? ஸோ இந்த 30 questionsல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றதாங்க உங்களோட ரிசல்ட் வந்து நிர்ணயிக்கும், ஓகேங்களா? ஏன்னா தமிழ் அப்படின்றது, ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 28 or 29 போட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களோட அந்த 82 or 90 மார்க்ஸ் அந்த ஆவரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து நிறுத்திடுங்க, ஓகேங்களா? ஏன்னா அந்த கால்வாசி மார்க் வந்து இதுவே எடுத்துச்சு. ஸோ 30 marksல் வந்து 28, 29, 7, 29 அந்த ரேஞ்சில் போட்டிங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிசல்ட் கிட்டவே நீங்கள் வந்து நெருங்கிடலாம், ஓகேங்களா? அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா தமிழுங்க. ஸோ தமிழ் எது எது படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 6 to 12ங்க, 6 to 12 வரையிலும் நீங்கள் கம்பல்சரி படித்து தாங்க ஆகணும் தமிழ் புக்கை. ஸோ அட்டை டு அட்டை ஒரு லைன் விடாமல் நீங்கள் படித்து தான் ஆகணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், தமிழ் டெய்லி லைவ் டெஸ்ட்டு போட்டுட்ருக்கோம். ஸோ 7 வயசாக போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த 7 வயசாக நீங்கள் ஒரு ஒரு 7 படித்து படித்து நீங்கள் வீக்லி அப்படியே அந்த 7 இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணிங்கனாலே நீங்கள் ஒவ்வொரு புக்காக என்ன பண்ணி வந்துடலாம், நீங்கள் வந்து கவர் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ டெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி எழுதுகிறவங்களும் என்ன பண்ணி தான் ஆகணும், 6 to 12 தமிழ் புக்கை வந்து படித்து தான் ஆகணும், ஓகேங்களா? இன்க்ளூடிங் குரூப் 4ஆக இருந்தாலும் நீங்கள் தமிழ் புக்கு 12th படித்து தான் ஆகணும், அது ஒன்றும் பிரச்சனை மாற்று கருத்து கிடையாது. அப்போ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் முதல்ல தமிழ் படிங்க. தமிழ் படிச்சிட்டிங்கன்னா வர குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் வந்துச்சுன்னா அது கிடையாது வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா டெட் எக்ஸாம் வந்து அவங்களும் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் மட்டும் தான் விட்டுருக்காங்க, அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. கட்டி எக்ஸாம் டேட்டை அவங்க ப்ராப்பராக ஒன்றும் பண்ணல, அனௌன்ஸ் பண்ணலை. லேட்டராக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஏன்னா டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தா கவுன்சிலிங் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பண்ணுவாங்க, அதுக்கேற்ற எக்ஸாம் டேட் வந்து அவங்க அறிவிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம வர எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற போல தான் நம்ம தயாராகிட்டு இருக்கணும். இப்போ தமிழ் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குரூப் 2க்கும், அதுக்குள்ளே குரூப் 4 வந்தால் குரூப் 4க்கும் யூஸ் ஆகும். ஏன்னா அது கடையிலே டெட் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக குரூப் 2க்கு நம்மளுக்கு என்னவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஏ எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அந்த தகுதி தேர்வுகள் இல்லை 40 மதிப்பெண்கள். ஸோ அந்த இடத்தையும் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும், ஓகேங்களா? அப்போது முதல்ல நீங்கள் படிக்க வேண்டிய படம் தமிழுங்க. ஸோ தமிழை நீங்கள் என்ன பண்ணணும், 6 to 12 வரலாம் கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணிட்டுருக்கணும். நம்ம ஆல்ரெடி 6, 7 முடிச்சிடும். இப்போ 9th டெஸ்ட் தான் வந்து லைவ் டெஸ்ட் போயிட்டுருக்கு டெய்லி. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம், தமிழ் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேப்பர் 2 எழுதுறவங்க வந்து பார்த்தா அதில் 2 பேர் இருப்பீங்களா? ஸோ பேப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் இருப்பீங்க, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் இருப்பீங்க. ஸோ சயின்ஸ் குரூப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் சயின்ஸும் மேக்ஸும் வந்து 60 marks எழுதுவீங்களா? சயின்ஸ் 30 marks, மேக்ஸ் 30 marks எழுதுவீங்க. இவங்க ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக சோசியல் சயின்ஸாக 60 marks வந்து எழுதுவாங்க, ஓகேங்களா? நீங்கள் அடுத்து படிக்க வேண்டிய பாடம் சயின்ஸ் குரூப் எல்லாமே என்ன பண்ணிக்கணும்னா, நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸை படித்து தாங்க ஆகணும், ஓகேங்களா? ஸோ முதல்ல நீங்கள் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிடுங்க, ஓகேங்களா? ஸோ ஆர்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 to 10th இருக்கிற சோசியல் சயின்ஸ் புக்கை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கரைச்சி குடிச்சு தான் ஆகணும். முக்கியமாக 9th 10th சோசியல் சயின்ஸ் புக்கை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி தான் வந்து ஆகணும், ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆர்ட்ஸ் குரூப்பில் இருக்கவங்க தமிழ் ஒரு படித்து நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணி வந்தீங்கன்னா போதும், அதில் உங்களுக்கு தமிழ் ஒரு பக்கம் கவர் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் நீங்கள் எதை படிச்சு இருக்கணும், சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் குரூப் வந்து சோசியல் சயின்ஸ் புக்கு நீங்கள் ஃபுல்லாகவே வந்து படிச்சுட்டு தான் இருக்கணும். ஸோ சயின்ஸ் குரூப் இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ சயின்ஸ் நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணுங்க, மேக்ஸ். ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு புக்கோ அல்லது ஒரு டாப்பிக்கோ நீங்கள் என்ன பண்ணணும், மேக்ஸ் வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு தரணும். ஏன்னா டிஎன்பிசி மேக்ஸுக்கும் டெட்டு மேக்ஸுக்கும் பயங்கரமான வேரியேஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸ் என்ன பண்ணி ஆகணும், நல்லா ஆழ்ந்து போட்டாகணும். புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் அண்ட் புக்கில் இருக்கிற பிக் கொஸ்டினாக இருந்தால் கூட அதை நீங்கள் பார்த்தோம் ஆகணும், ஓகேங்களா? ஸோ டெட்டில் அப்படியே கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ டிஎன்பிசி மேக்ஸை பொறுத்தவரையில் நம்ம ஈஸியாக ஆன்சர் எடுக்கிற போல இருக்கும். மேக்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பண்ணிடலாம். ஆனால் டெட்டை பொறுத்தவரையில் மேக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஸோ புக்ஸை நல்லாவே வந்து 6 to 10 books உள்ள இருக்கிற மேக்ஸ் புக்கை டாபிக்ஸ் வைஸாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், நல்லாவே பார்த்து தான் ஆகணும். ஆனால் அதுக்கு மேலே சயின்ஸ் நல்லா படிச்சிருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10 புக்கு வரலும். ஸோ லைன் பை லைனாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுட்டோம், ஒவ்வொரு பாடமும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா இடையில எதெல்லாம் கஷ்டமான பகுதி அதுக்கு ஷார்ட்கட் போட்டிருக்கோம். ஸோ எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் எப்படின்றத நம்ம லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் எது முக்கியமான பாயிண்ட்ஸ் எது இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், 6 to 10 புக்கு வரலும் சயின்ஸ் புக் எல்லாமே நம்ம லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்,
ஓகேங்களா. ஸோ யாருனா வந்து டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டெட்டுக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சயின்ஸ் என்ன பண்ணலாம், வீடியோஸ் பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், 6th to 10th புக் எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் கம்பல்சரி சயின்ஸ் ஒரு பக்கம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் பொறுமை ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணி வந்துடலாம். ஓகேங்களா. அப்போ தமிழ் சயின்ஸ் மேக்ஸ், ஸோ சோசியல் சயின்ஸ் எழுதுறவங்க அவங்க என்ன பண்ணுங்கள், சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயாராகிடுங்க. ஓகேங்களா. சரி கேஸ், ஸோ அது இதுவரையிலும் போட்டோம். இந்த குரூப் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் கூட நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் நான் புக் வைஸாக கூட நான் உங்களுக்கு டெஸ்ட் வைஸ் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா. சரி, அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்ன கேட்பனா, இங்கிலீஷ் தாங்க நீங்கள் வந்து போகணும். ஸோ இது இப்போதைக்கு இது மூணு மட்டும் பாருங்கள் எக்ஸாம். ஏன்னா குரூப் 2 முடிகிற வரலும் அது முடிகிற வரலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்ற எதுவுமே போகாதீங்க. இந்த மூணு சப்ஜெக்ட் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது சயின்ஸ் அதில் இருக்க எழுதுகிறவங்க தமிழ் அண்ட் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இதை தான் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா. குரூப் 2 மேக்ஸை கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் அந்த கொஸ்டின் இங்கே வராதெல்லாம் இல்லை. நீங்கள் அங்கே படிக்கிற அந்த தனி வட்டி கூட்டு வட்டி அதெல்லாம் எல்லாமே வந்து இங்கேயும் யூஸ் ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் குரூப் 2 அந்த மேக்ஸை கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிருங்க. சயின்ஸ் ஓகேங்க, இன்க்ளூடிங் அந்த சயின்ஸையும் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிருங்க. ஓகேங்களா. அது இல்லாமல் புக் வைஸாக நீங்கள் என்ன பண்ணும், சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் என்ன சொல்லிட்டேன், ஃபாரஸ்ட் எக்ஸாம் லேப் எக்ஸாம். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் சயின்ஸ் வந்து மிக முக்கிய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். அதனால் சயின்ஸ் ஒரு பக்கம் நீங்கள் படிச்சு வச்சுங்க. கூடவே டெட் வந்ததால் சயின்ஸ் உங்களுக்கு இன்னும் பக்கவாக இதுவாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ நம்ம ஆல்ரெடி சயின்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ அது நல்லா பார்த்துங்க. சயின்ஸ் டெஸ்ட் பேச்சு வேணால் கூட நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் படிக்க வேண்டியது இங்கிலீஷுங்க. எப்போனா இந்த குரூப் 2 எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கிலீஷ் வந்து டச் பண்ணணும். ஓகேங்களா. யாருன்னா தமிழ் லாங்குவேஜுக்கு பதிலாக நீங்கள் இங்கிலீஷ் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ நீங்கள் இங்கிலீஷ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற போகிறீங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்போ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா. இப்போ யாருனா குரூப் 2 அந்த ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின் வந்து தமிழ் எடுத்தவங்க வந்து தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுற போகிறீங்க, 100 கொஸ்டின் இங்கிலீஷ் எடுத்தவங்க இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுற போகிறீங்க. அதை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், தமிழையும் இங்கிலீஷ் இருக்கிறவங்க இங்கிலீஷும் வந்து குரூப் 2 முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த மூணு சப்ஜெக்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு வந்து நல்லா இருக்கும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் அடுத்து சொல்கிறது என்னென்னா இங்கிலீஷுங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து நீங்கள் அதுவும் 6 to 10 வரலாம் என்ன பண்ணுற போகிறீங்க, படிச்சுட்டு போகிறீங்க. முக்கியமாக அந்த கிராமர்ஸ் ஃபுல்லாக வந்து தெளிவாக பார்த்தணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கான வீடியோஸ் நம்ம அடுத்து குரூப் 2 முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த சைக்காலஜின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து அதிகமாக ஒதுக்காதீங்க, என்னோட தனிப்பட்ட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஏன்னா சைக்காலஜி நான் என்ன பண்ண தெரியுங்களா, ஸோ உட்காந்து நாகராஜன் புக்கு இன்னொரு புக்கெலாம் உட்காந்து அப்படியே ரெஃபர் பண்ணி அப்படியே நோட்ஸ் எடுத்து இன்ஸ் எடுத்து அப்படியே சைக்காலஜி வெறித்தனமாக படித்தேன். ஓகேங்களா. ஆனால் அங்கே நான் படித்ததுக்கும் அங்கே கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் சைக்காலஜி பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஓகேங்களா. என்னோடய கருத்து அதுதான் நான் சொல்லுவேன். இந்த மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தமிழில் வந்து 28-25 ப்ளஸ் போட வந்து பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்து சயின்ஸ் மேக்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் அதில் வந்து நீங்கள் ஒரு 30 மார்க்ஸ் ஆகுது நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா. இப்போ தமிழில் ஒரு 28 போட்டுருங்க. இதில் வந்து சயின்ஸ் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நீங்கள் ஒரு 40 மார்க்ஸ் ஆகுது நீங்கள் வந்து என்ன பண்ணி தான் ஆகணும், ஸோ எடுத்து தான் வந்து ஆகணும். ஓகேங்களா. மீதி ஒரு 20 கொஸ்டின் வந்து நீங்கள் இங்கிலீஷில் எடுத்துடலாம். அடுத்து சைக்காலஜியில் வந்து நீங்கள் அப்படி இப்படி போட்டிங்கன்னா ஒரு 5-6 கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் வரும். மீதி எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நீங்கள் புரிஞ்சு வந்து போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைக்காலஜி மட்டும் தயவுசெய்து இப்போ யாருமே டச் பண்ண, டெட்டு படிக்கிறவங்க நான் சைக்காலஜி படிக்கிறேன், சைக்காலஜி தான் யாருமே படிக்க மாட்டாங்க, சைக்காலஜி படித்தா மார்க் போட்டுடலாம், சைக்காலஜி படிச்சுட்டா நம்ம வந்து இது பண்ணலான்னு தயவு செய்து சைக்காலஜி யாரும் எடுத்து இப்போதைக்கு ரெஃபர் பண்ணாதீங்க. நான் அவ்வளோதாங்க உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா. என்னோட இது தனிப்பட்ட கருத்துங்க. ஏன்னா நான் பட்ட அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் நீங்கள் தமிழ் முதல்ல படிங்க, தமிழ் தாங்க நீங்கள் படிக்கணும். ஏன்னா நீங்கள் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பக்கத்தில் வந்து கொடுத்துருங்க. அதுலேயும் தமிழில் ரொம்ப முக்கியம். ஸோ 20+25-26-27 போட்டிங்கனாலே போதும். ஸோ தமிழ் படிங்க, சயின்ஸ் மேக்ஸ் படிங்க, அடுத்து சோசியல் எழுதுறவங்க சோசியல் படிச்சிருங்க, அப்புறம் நீங்கள் குரூப் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கிலீஷ் படிங்க, லாஸ்ட்டாக சைக்காலஜியை பற்றி நம்ம இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மட்டும் அப்படியே பார்த்துன்னு போய் நேர்கொண்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இடையில எப்போனாலும் பாரஸ்டோ இல்லை டக்குன்னு லேபோ வந்து நம்மலாம் வரலாம். அடுத்து நிறைய பேர் இந்த லேப் எக்ஸாம் பற்றி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். ஓகேங்களா. சரிங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். டெட்டுக்கு என்னோட தனிப்பட்ட அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அதுவும் கை கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.